தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கால்நடைகளால் பாதிக்கப்பட்ட நூறு ஏக்கர் விவசாய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கையை விடுத்துள்ளனர் சரபோஜி ராஜபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கீழவழுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் நடவு செய்யப்பட்டிருக்கும் நெற்பயிர்கள் மற்றும் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை அப்பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுகள் நாள்தோறும் இரவில் மேய்ந்து இழப்பை ஏற்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் கரூர் மாவட்டம் புகலூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலத்தின் பட்டாவை மாற்றக்கோரி முன்னாள் மாணவர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் புகழூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு தனமாக கொடுக்கப்பட்ட நிலத்தில் விளையாட்டு மைதானம் அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அந்த நிலம் முருகையன் என்பவர் பெயரில் உள்ளது தெரியவந்தது இதையடுத்து அந்நிலத்தை கரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பெயருக்கு மாற்ற முருகையனிடம் ஒப்புதல் மற்றும் தடையின்மை சான்றிதழ் பெற்று வட்டாட்சியரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் விரைந்து பட்டா மாறுதல் செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெரியம்மை நோய் தாக்குதலால் மாடுகள் உயிரிழந்து வருவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் பெரியம்மை நோயால் மாடுகளின் உடலில் ஏற்படும் கட்டிகள் உடைந்து ரத்தம் வெளியேறி மாடுகள் இறந்து விடுவதாகவும் சுற்று வட்டாரத்தில் ஐம்பதுக்கும் அதிகமான மாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர் இதுகுறித்து கால்நடை பராமரிப்புத் துறையினருக்கு தெரிவித்தும் சிகிச்சை அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டும் விவசாயிகள் பெரியம்மை நோயை குணப்படுத்தவும் பிற மாடுகளுக்கு பரவாமல் தடுக்கவும் கால்நடை பராமரிப்புத் துறையினர் உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரை மாவட்டம் மேலூரில் உதயநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதான நிகழ்ச்சியில் நீண்ட நேரம் பொதுமக்களை காக்க வைத்த அவலம் நிகழ்ந்துள்ளது மேலூர் பேருந்து நிலையம் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானத்தில் பங்கேற்க சுற்றுப்புற மக்கள் காலை முதலே வந்து காத்திருந்தனர் அன்னதானத்தை துவக்கி வைக்க வரவேண்டிய திமுக அமைச்சர் மூர்த்தி நீண்ட நேரம் வராததால் உணவு மேசைகள் முன்பு அமர வைக்கப்பட்டிருந்த பொதுமக்கள் விரக்தி அடைந்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் மிகவும் சேதமடைந்துள்ளதால் அடிக்கடி உயிர்பலி ஏற்படுவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் நகர்கோவில் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை மற்றும் நகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலைகளில் பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளில் பெரும் பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இல்லை ஒட்டுகள் மட்டுமே போடுறாங்க பேஜ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல பேஜ் ஒர்க் பண்ணா அதனுடைய அதுக்கு அடுத்த வருகிற இடத்துல ரோடு மோசமோ அதையும் பேஜ் ஒர்க் பண்றாங்க ஆகவே இது வந்து மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயல் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசு புதிய தமிழக அரசு பொறுப்பேற்ற உடனே அவங்க ஒரு அறிக்கை முதல் ஆணை பிறப்பிட்டாங்க சாலைகள் வந்து பழைய சாலை தான் புதிய சாலை போட வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அந்த உத்தரவானது காட்சி விடப்பட்டு இன்னைக்கு வந்து மாநகராட்சியும் சாலையினுடைய தரம் மிகவும் மோசமா இருக்கு இதுல வந்து இன்னைக்கு அடிக்கடி பாத்தீங்கன்னா உயிர்பலிகள் அதிகமாக ஏற்பட விட்டது